வாணியும் வினோதினியும் இணைப்பிரியா தோழிகள், அதேபோல் விவேக்கும் விக்ரமும் இணைப்பிரியா நண்பர்கள். ஒரு நாள் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் எதேச்சையாக தோழிகள் இருவரையும் நண்பர்கள் இருவரும் பார்த்தனர். பார்த்த நேரத்திலேயே எனக்கு அவள் உனக்கு இவள் என்று பங்கு போட்டு கொண்டனர். அதாவது விவேக்குக்கு வாணியும் விக்ரமுக்கு வினோதினியும் என்று. அவர்களின் அழகில் மயங்கிய இவர்கள் அவர்களின் காதலை பெற வேண்டி தினமும் ரயில் நிலையத்தில் கால்கெடுக்க காத்திருந்தனர். தங்களுக்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள் என்பதை இவர்களும் தெரிந்து கொண்டனர். பெண்கள் இருவரும் ஊமைகள் பாஷையில் பேசிக்கொண்டு வருவதை பார்த்தனர். அவர்கள் ஊமைகள் என்பதை தெரிந்து கொண்டதில் இருவரில் ஒருவன் அதிர்ச்சியடைந்தான். அவன்தான் விக்ரம். ஒரு ஊமை பெண்ணை காதலிப்பதும் கஷ்டம், கல்யாணம் செய்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் வாழ்வதும் அதைவிட கஷ்டம் என்று மெதுவாக காதல் ஆட்டத்திலிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் கழன்று கொண்டான். நண்பர்களின் வருகையிலிருந்து ஒருவனது வருகை மட்டும் நின்று போனதையும் அதன் காரணத்தையும் தோழிகள் தெரிந்து கொண்டனர். ஒரு நாள் ஸ்டேஷனில் விவேக் மட்டும் வாணியின் வருகைக்காக நின்றிருக்க அங்கே வாணி வராமல் வினோதினி மட்டும் வந்தாள். விவேக்கை பார்த்ததும் சிரித்தாள். விவேக்கும் ஆச்சரியப்பட்டு மனதினுள் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு தனக்கு தெரிந்த ஊமை பாஷையில் அவளே புரிந்து கொள்ளும் விதமாக, வாணி வரவில்லையா, ஏன் வரவில்லை என்று கேட்டான். அவள் வாய் திறந்து வாணி வராத காரணத்தை கூற அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட விவேக், அப்போ நீங்கள் ஊமை இல்லையா என்றதும், நான் ஊமை இல்லை, அவ தான் ஊமை, அவகிட்ட அவ பாஷையில் பேசினா தானே அவளுக்கு புரியும் என்று வினோதினி கூற, ட்ரெயினில் வரும்போது இளைஞர்கள் அவர்கள் மீது காதல் வயப்பட்டு தேவையில்லாமல் பேச முற்படுகிறார்கள். அவர்களின் தொல்லையிலிருந்து விடுபடவே இப்படி பேசி கொண்டு வருவதாகவும், அவர்களை பார்க்கும் ஜொல் மன்னர்கள் ஊமைகள் என்று விலகி போய்விடுவதாகவும், அவர்களின் தொல்லையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளவே இந்த பாஷையை பேசி வந்ததாகவும் கூறினாள். அவர்கள் இருவரும் காது கேளாதவர்கள். ஊமைகள் படிக்கும் பள்ளியில் டீச்சராக வேலை செய்வதால் அவர்களுக்கு ஊமை பாஷை பழகிவிட்டது. அதுவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இருந்தது. நான் ஊமைன்னு நம்பி உங்கள் ஃப்ரெண்டு விலகி போயிட்டாரு, அந்த காதலில் உண்மை இல்லை போலின்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் அவ உண்மையிலேயே ஊமை, உங்கள் காதல் எப்படி, போலியானதா உண்மையானதா என்று கேட்டாள். இதை பாருங்கள், அவ எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அவதான் என் காதலி, அவதான் என் மனைவி, அவதான் என் உயிர், அவதான் என் உலகம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் அவளை அடைஞ்சே தீர்வேன், ஏன்னா என் காதல் உண்மையானது. காதலி வேணும்னா ஊமையாக இருக்கலாம், ஆனால் காதல் ஊமை இல்லை என்றான். தான் ஊமை என்று உண்மையாகவே நம்பி தன்னை ஏற்க தயாராக இருந்ததனால் அவனது உண்மையான காதலை வாணியும் ஏற்க தயாராகிவிட்டாள். உண்மையில் வாணியும் ஊமை இல்லை என்று விவேக்கிற்கு தெரிந்து ஆச்சரியப்பட்டான். அங்கே ஸ்டேஷனில் வாணி அவனுக்காக காத்திருக்க இருவரின் கண்களும் கலந்தன. இதயத்தில் காதல் மழை பொழிந்தது. ஊமை காதல் பேசியது. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.